ஹாய் காஸ் வெல்கம் டு காஸ்மிக் கூட்ஸ். இந்த வீடியோவில் மனதை பற்றி பார்க்க போட்டு தான் எல்லாம் பிளாக் வுட்டோட ஃபைனல் டெய்லர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பிளாக் வுட்டோட ஃபைனல் டெய்லரோட ஃபுல் டீடைல் பிரேடும் நம்ம இன்னைக்கு போட போகுதுங்க, அது நாளைக்கு போகிறோம். ஃபுல் சொன்னால் இந்த டெய்லர் ஒரு தரமான டெய்லர் இருந்துச்சு. இந்த டெய்லர் முழுக்க முழுக்க ஒரே ஒரு நபரை ஃபோக்கஸ் பண்ணி போச்சு. யார் வேணா ஒரு டாஸ்க் மாஸ்டர். டாஸ்க் மாஸ்டர் பொறுத்திருக்கேன் ஒரு தாறு மாறான பர்ஃபார்மன்ஸை கழட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வால், அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபைட் சீன் எல்லாமே ஒன்னொன்றே ஆசம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து நட்டாஷா விசஸ் அவெஞ்சர்ஸ் அந்த ஒரு லெவலில் தான் அந்த ஃபைட் இருக்க போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் எல்லா அவெஞ்சர்ஸோட எல்லா மூவியும் காப்பீடு மாதிரி தெரிஞ்சு. ஒரு சைடு பார்த்தா பிளாக் பந்தர், ஒரு சைடு பார்த்தா பிளாக் கூட, ஒரு சைடு பார்த்தா கேப்டன் அமெரிக்கா, ஒரு சைடு பார்த்தா ஹாக்காய். மனுஷன் பின்னி பிள்ளைக்கா போறாருன்னு அந்த மாதிரி ஒரு வேற லெவலில் அவரை கழிட்டாங்க. ஒரு ஆக்ஷனாக தான் அந்த டெய்லர் முழுக்க முழுக்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆக்ஷன் நோக்கமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல காட்டலாம், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லுக்கை காட்டலாம், அதை காட்டலாம் இந்த ஃபைனல் டெய்லர் எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான அவ்வளோ ஆக்ஷன்ஸ் இங்கே வந்து கொண்டிருக்கு. முழுக்க முழுக்க ஆக்ஷன்ஸ் நிறைய வந்து நம்ம ரெட் ரூம் சம்மந்தப்பட்ட நபர்களை எல்லாரையும் கழிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திரும்பி வந்து வில்லியம் ஹார்ட் வந்து நிறைய ஒரு கார்ட்ஸோடு வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வில்லியம் ஹார்ட் நிறைய கார்ட்ஸோடு சேர்ந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் ஒரு வேலை ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட பேச ஆரம்பிச்சு அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ட்ரெயிலர்ல எக்கச்சக்கமா எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. நட்டாஷா மற்றும் டாஸ்க் மாஸ்டர் இவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தாறு மாறுங்க, அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இது மாதிரி வேற ஏதாவது டீடைல் தான் அந்த வீடியோ அப்படியே டுமாரோ டீடைல் பெடுவோம், ட்ரெயிலர் பெட்ரோம் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஆக்சுவலா இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு தியரி வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சின்ன சீனா தான் இருந்துச்சு, பட் ஆனால் இது வந்து நிறைய பிற்காலத்து ஒரு பெரிய கதை சொல்ல போது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போனோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாம் நம்மள ஒரு இடத்துல படுத்துக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட்ல காஸ்டியூம்லாம் போட்டு அப்போதைக்கு யாரும் அவங்க கையில் இந்த ஊசி மாதிரி ஏதோ போடுற மாதிரி வராங்க. இதை தவிர்த்து ஒரு மூணு தேதி கலைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு டாப் த்ரீ பேஸ் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தேரி என்ன அப்படின்னா, இது சாதாரண ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு வந்து ரெட் ரூமில் வந்து சூப்பர் சோல்ஜர் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தேரி பெற்று. ஆக்சுவலாக வந்து காமிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா கூட உன்னை சூப்பர் சோல்ஜர் சீரம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம எப்படி கேப்டன் அமெரிக்கா காட்டப்பட்டு அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமா, நம்ம சென்ட்ரி காட்டப்பட்டு அந்த ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கும்னு சொல்ல அந்தளவுக்குலாம் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாம் நமக்கு காமிக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அதை ரெஃபர் பண்ணுற விதமாக வச்சிருக்கலாம். அந்த மாதிரி கூட சூப்பர் சீசர் ஃபோன் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது தேரி என்ன சொன்னால், இந்த தேரி வந்து நல்லா கவனிங்க. சூப்பர் அடாப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஆக்சுவலாக இந்த சூப்பர் அடாப்டட் ப்ரோக்ராம் பற்றி நேரத்தில் நான் சொல்லுவதுக்கான காரணம், எலனாபிளாவோட ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து காமிக்ஸ் தான் நிறைய பேருக்கு ஸ்பாயிலாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து அந்த காமிக்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காமிக்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன மிரர் மாதிரி தான் இருப்பாங்க. பிளாக் வுட் நம்ம நட்டாஷாவுக்கு எலனாக்கும் ஒரு சின்ன மிரர், நட்டாஷாவோட மிரர் எலனாக்கும் சொல்லலாம். அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. உதிரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ஃபைட்ல வந்து எலனா பிளாக் வந்து ரொம்ப காயம் அடிபட்டுருவாங்க. அப்போ வந்து அவங்க தண்டர் போல்ஸ் என்ன பண்ணுவாங்க, எலனா கொண்டு வந்து நம்ம நார்மல் அனௌன்ஸ்மெண்ட்டை விடுவாங்க. நார்மல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா சூப்பர் அடாப்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க ஈடுபடுத்துவார். அந்த சூப்பர் அடாப்டட் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அவங்களோட காஸ்ட்யூம் லுக் எல்லாமே மாறிப்பிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்த ஒரு வேற லெவல் ஒரு லுக்காகி ஒரு வேற லெவல் சூப்பர் ஹியூமனாக மாறிடுவாங்க. அது எப்படினா சூப்பர் சூப்பர் ஹியூமன் கூட சொல்லலாம். இப்படி நம்ம டாஸ்க் மாஸ்டர் எல்லாரோட கேரக்டர்ஸ் எல்லாரோட மூஸையும் காப்பி பண்ணுறாருல, அந்த பவர் மிமிக்ரி கூட சொல்லலாம் இங்கிலீஷில். அதை வந்து அந்த பவர் மிமிக்ரியோட பவர் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த பவர் மிமிக்ரியோட பவர் மூலமாக இவங்க அந்த காமிக்ஸில் வந்து நியூ அவெஞ்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வில்லியாக செயல்படுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சென்ட்ரியாக இருக்கட்டும், அயன்மேனாக இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் மூவ் பண்ணுவாங்க. கேப்டன் அமெரிக்கா தோக்கடிக்கிற நிலைமையில போவாங்க, சென்ட்ரியும் அயன்மேனும் பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக வந்து தோக்கடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர் மேன் கேப்டன் அமெரிக்கா எல்லாருக்கும் பயங்கரமாக டஃப் கொடுத்து அந்த காமிக்ஸில் வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தாருமான அந்த சூப்பர் அடாப்டட் ப்ரோக்ராம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்தோம் திரும்பி இந்த சூப்பர் அடாப்டேட் வந்து கப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி தண்டர் போட்டு சேர அவங்க சேர்ந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ கூட ஒரு தீரி போயிட்டு இருக்கு, நம்ம எலனாபுலா கூட தண்டர் போட்டு சேர வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து எலனாபுலாவோ தண்டர் போட்டு சேரும்போது அவங்க சூப்பர் அடாப்டேட் ப்ரோக்ராம் ஈடுபடுத்த கூடாது, ஒருவேளை அதுக்கான சீனா கூட இருக்கலாம், இது வந்து ஒரு படத்தோட இறுதியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தீரி கிளம்பி இருக்கு. ஓகேங்களா, இந்த தீரி இருக்கும். நெக்ஸ்ட் மூணாவது தீரி கவனிச்சுக்கோங்க, எல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய தீரி. ஆக்சுவலாக இதே மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அந்த ப்ரோக்ராம் என்ன சொன்னா, இது வந்து எப்படி நம்ம தண்டர் போல்ஸ் இவங்க நடத்தினது, இன்னொன்று வந்து ஷீல்ட் நடத்துவாங்க. ஷீல்ட் நடத்தும் போது அவங்க லைட்டா ஒரு மயக்க ஊசி போட்டுருவாங்க நம்ம எலோனாக்கு. எலோனாக்கு மயக்க ஊசி போட்டு அவங்களோட ஸ்கின் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காப்பி மாதிரி சம்திங் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம பிளாக் வுட் வாங்கினா, இதுவும் காமிக்ஸ் நடந்ததுதான். ஆக்சுவலாக ரெண்டாவது மூணாவது தேதி வந்து காமிக்ஸ் நடந்ததுதான். ஓகேங்களா, இதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எலனாபுலாவோட அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அதெல்லாம் காட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபேஸ் கட்டை வந்து நம்ம நட்டாஷா கொடுத்து நட்டாஷா எலனாபுலாவ மூட ஃபேஸ் போற மாதிரியும் அப்படி போயிட்டு அவங்க தண்டர் போல்ஸை பிடிச்ச ஒரு நிகழ்வு, ஒரு வில்லன் டீமை பிடிக்கிற நிகழ்வு, அந்த நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த வந்து இந்த காமிக்ஸ் வந்து ஒரு சின்ன நிகழ்வாக தான் நடந்துச்சு. அது வந்து நம்ம ஹாக்காயி, நம்ம கேப்டன் அமெரிக்கா, விண்டர் சோல்ஜர் இவங்க எல்லாருமே வந்து அதை பிளான் பண்ணி அதை பண்ணுவாங்க. அந்த பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி தண்டர் போல்ஸை ஒரு சிலர் பிடிச்சிருவாங்க. அது ஒரு தண்டர் போல்ஸ் அப்போதைக்கு வந்து டார்க் ஃபைனாக சம்திங் ஏதோ ரொம்ப வில்லத்தனமாக இருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க பிடிச்ச மாதிரி அதை காட்டியிருப்பாங்க. இதே தேரியை எம்சி வெர்ஷன் படி லைட்டாக கொஞ்சம் மாற்றுங்களேன். இது ஒருவேளை நம்ம எலனா பெலாவா இருக்காங்களே, சிவில் வார் நடக்கிற சமயத்தில் எலனா பெலாவா இருக்காங்களே, எலனா பெலாவா ஒருவேளை வந்து எலனா பெலாவா ஃப்ளோரன்ஸ் பர்க் நடிக்கிறாங்க,
நம்ம நட்டாசா ராமனா வந்து ஸ்கார்லெட் ஜான்சன் நடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹைட்டு கிட்டத்தட்ட 1.6 மீட்டர். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஹைட்டு வெயிட் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருப்பாங்க. நீங்கள் கிளியராக பார்த்தா அப்படின்னாக்கும் நம்ம நட்டாஷாக்கும் ரெண்டு பேரும் பார்த்து இருக்கப்பட்டு ஒரே மாதிரி மேக்கப் போட்டால் யாரா இவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஏன் ஒருவேளை நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லையோ அல்லது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லையோ நட்டாஷாக்கு பார்த்தா எல்லாம் வந்திருக்காங்க, சோல் ஸ்டோனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களா, சோல் சோர்ஸ்க்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களா, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டது நடாஷா இல்லை எலனா அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து எலனா வந்து அவஞ்சஸ் இன்ஃபினிட்டாலேருந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னா அவஞ்சஸ் சென்ட் கேள்வி மட்டும் அந்த மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி கிளம்பியிருக்கு. அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி நம்ம நடாஷாவோட சாக்ரிஃபைஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது, நடாஷாவோட சாக்ரிஃபைஸ்க்கு ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி மேக்ஸிமம் இந்த தேடி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. மேபி இது கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா அது சின்ன சூப்பர் சோசியத்தில் கொண்டு போய் கூட முடிச்சிருக்காங்க வாய்ப்புகள் கூட இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் மேக்ஸிமம் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்து அந்த கடைசி அந்த தேர்ட் தியரி அந்த மாதிரி வந்து ஸ்கின் டெக்னாலஜி எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு பதிலாக இவங்க அமைச்சிருப்பாங்களா அப்படிங்கிற தீ வந்து மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காம கீழே கவனிங்க. நான் இந்த பகுதிக்கு ஒரு 3 தியரி மட்டும் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ட்ரெய்லர் பில்ட் வந்து டீடெயில் பில்ட் வந்து டுமாரோ பார்ப்போம். இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனிங்க. இந்த 3 தியரில் எந்த தேதி நல்லா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனிங்க. இந்த வீடியோ பத்தி உங்களை தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கேட்கணுங்க. இந்த இதுவரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்ட அனைவருக்கும் நன்றி. வகையாக செட் நம்பர் தான் மீட் பண்ணுவோம்.